ஹை கைஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் கேஸ் அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கான கோர்ட் ஹியரிங் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு. இந்த கோர்ட் ஹியரிங் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கேஸ் அரியர் ஸ்டூடெண்ட் வந்து அரியர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து இன்னும் எங்களுக்கு ஓப்பன் பண்ணலை, ஸோ அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்றப்பல சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தார். ஸோ இந்த கேஸுக்கான கோர்ட் ஹியரிங் தான் வந்து நடந்துச்சு. ஸோ அதனோட ஜட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கேஸ் போட்டிருந்தார்ல, அதாவது மணிகண்டன் அவருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரியர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அட்வொகேட் பிரவீன் ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை வந்து மேற்கோள் காமிச்சு ஒரு பொதுநல வழக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்பெஷல் கேஸ் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் திருப்பி கொடுப்பாங்க அப்படின்றப்பல சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் என்ன ஒரு பெரிய டவுட் அப்படின்னா, டவுட் மட்டும் கிடையாது, என்ன ஒரு பெரிய கவலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை வந்து இந்த பொதுநல வழக்கு வந்து தொடுக்கலை அப்படின்னா, அதாவது எந்த ஒரு பொதுநல வழக்கம் வந்து ஒரு கேஸாக போடப்படலை அப்படின்னா, இப்போ திருப்பி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வாய்ப்பு கிடைக்காதா, அதாவது அரியர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதா ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்ற போல ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். அவங்க வந்து இப்போ அதாவது பொதுநல வழக்கு போட்டாலும் சரி, இல்லை அந்த பொதுநல வழக்கில் நம்மளுக்கு ஒரு கரெக்டான ஒரு நீதி கிடைக்கல, அதாவது வந்து திரும்ப ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றப்போல எல்லாருக்கும் சொல்லலைனாலும் சரி, இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபீஸ் பே பண்ணி ரீசெட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து சீக்கிரமே வந்து அரியர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் செய்யப்படும் அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல், ஆனால் அவங்க வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல், இப்போ ரீசெண்டாக கூட அண்ணா யூனிவர்சிட்டியோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனில் கேட்டதுக்கு சீக்கிரமே வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம், ஆனால் எக்ஸாக்டான டேட் மட்டும் என்னால் சொல்ல முடியாது, நாங்கள் கண்டிப்பாக ஆனால் ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அரியர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்றப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த பொதுநல வழக்கு தொடுக்கலனாலுமே எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நான் திருப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, திருப்பியும் அரியர் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் திருப்பியும் கொடுப்பாங்க தான். ஸோ எந்த ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்டும் எந்த ஒரு கவலையும் கண்டிப்பாக பட வேண்டாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற டேஸில் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். சி, பை பை, சீஸ்.